ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட 65வது திரைப்படத்தை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி 65 அப்படின்னு வச்சுக்கிறாரு இந்த படத்தை தயாரிக்கிற நெல்சன் திலீப் குமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து நெல்சன் வந்து என்னென்ன திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நயன்தாராவை வச்சு கோலமாவு கோகிலா அப்படிங்கிற திரைப்படத்தையும், நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இவர் வந்து எடுத்திருக்கிறாரு. டாக்டர் திரைப்படம் வந்து மே மாதம் திரைக்கு வருவதாக அறிவிப்புகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு. நெல்சனோட 3வது திரைப்படமாக தளபதி 65 அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து அனிருத் தான் இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பரமஹம்சா தான் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பூஜையோட சென்னையில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு சில நாட்கள் சென்னையில் நடக்கணும், தேர்தலுக்கு அப்புறம் வெளிநாட்டில் நடக்க போகிறதாகவும் படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. விஜய்க்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே நடிக்கிறதா அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு. இவங்க வந்து முகமூடி அப்படிங்கிற திரைப்படத்து மூலம் தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க. முகமூடிக்கு அப்புறம் வேற எந்த தமிழ் படத்திலும் நடிக்காத பூஜா ஹெக்டே தெலுங்கு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்ம தளபதியோட இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம பிக் பாஸ் கவின் நடிக்கிறதாக இருக்கிறாரு. சென்னையில் நடந்த பட ஷூட்டிங் பூஜையில் தயாரிப்பாளர் இயக்குநர்கள்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் படத்தோட ஹீரோனி பூஜா ஹெக்டே வந்து கலந்துக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தெலுங்கு படத்தில் அவங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கிறதுனால அவங்களால வர முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட பெரும்பகுதியை ரஷ்யாவில் எடுக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க படக்குழுவினர். தளபதியோட 65வது இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.